السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்றருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன் முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடைபெற்று வருகிற ஊரடங்கு உபதேசம் இன்று 9வது வாரம். இன்றைய தலைப்பு ஆசை அடங்கல். ஆசை என்பது ஆபத்தானது. ஆசை அருமின்கால் ஆசை ஆசையை அருமின்கால் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கால் என்று ஒரு ஞான மொழி உண்டு. ஆசையை அறுத்து எரிந்து விட வேண்டும், ஆசையை அறுத்து எரிந்து விட வேண்டும். ஈசனோடு ஆயினும் ஆசையை அறுத்து எரிந்து விட வேண்டும். இங்கு ஈசன் என்று சொன்னால் கடவுள். இதற்கு கடவுளிடத்தில் கூட அல்லாஹ்விடத்தில் கூட ஆசையை நாம் வெளிப்படுத்தக்கூடாது, அல்லாஹ்விடத்தில் கூட நாம் ஆசைப்படக்கூடாது என்று ஒரு பொருள் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த பொருள் சரியில்லை என்று மறுப்பும் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஈசனோடு என்றுதான் இது சொல்கிறதை தவிர ஈசனிடம் என்று சொல்லவில்லை. இதை நாம் கவனிக்க வேண்டும். ஈசனோடு என்று சொன்னால் கடவுளோடு நீ இருந்தாலும், அல்லாஹுவோடு நீ இருந்தாலும், அல்லாஹுடைய ரஹமத்தையும் அருளையும் நெருக்கத்தையும் பெற்ற நல்லவர்கள் நாதாக்கள் உடைய சமூகம் நீ இருந்தாலும், அல்லாஹுக்கு உகந்த அல்லாஹுக்கு மஹப்பத்தான புண்ணியமான ஸ்தலத்தில் நீ இருந்தாலும் ஆசைப்படக்கூடாது என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அல்லாஹுடைய இடத்தில் இருப்பது என்பது என்ன, அல்லாஹ்வோடு இருப்பது என்பது என்ன என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்தில் நாம் இருக்கிறோம், அது அல்லாஹுடைய ரஹ்மத்தினுடைய வெளிப்பாடான ஒரு இடம். சொர்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வோடு இருக்கிறோம் என்ற அர்த்தம் இல்லையா? சொர்க்கத்தில் நீ இருந்தாலும் கூட ஆசை ஆபத்தானதுதான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அன்னை ஹவ்வா அம்மா அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுதுதான் ஆசைப்பட்டார்கள். நெருங்க வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அந்த கனியை சாப்பிட ஆசைப்பட்டார்கள். அப்படி சாப்பிட அவர்கள் ஆசைப்பட்டதற்கு என்ன காரணம், அப்படி சாப்பிட துணிந்ததற்கு என்ன காரணம், மறந்துவிட்டார்கள் என்றாலும் கூட குர்ஆன் சொல்வதை கூட அந்த மரணிக்கு கூட ஒரு பின்னணி அவர்களுக்கு உள்ளே இருந்து வெளிப்பட்ட ஒரு ஆசை. அப்படி ஒரு ஆசையை அவர்களுக்கு ஊட்டப்பட்டது. மானஹாக்குமா ரப்புக்குமா அன்ஹாதி ஷஜரா இல்லா அந்த கூனா மலக்கை நீ அந்த கூனா மினன் காலி.
இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று உங்களது ரப்பு ஏன் உங்களை தடுத்தான் தெரியுமா? இந்த மரத்தில் இருக்கின்ற கனியை நீங்கள் சாப்பிட்டால், புசித்தால் நீங்கள் மலக்காக ஆகிவிடுவீர்கள், உயர்ந்து விடுவீர்கள். அல்லது நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள். எனவேதான் சாப்பிடக்கூடாது என்று உங்களது ரப்பு தடுத்தான் என்று சைத்தான் வஸ்வசாவை உண்டாக்கினான். இந்த வஸ்வசாவுடைய மூல காரணம் அவர்களுக்குள்ளே ஒரு ஆசையை உண்டாக்கினான். இந்த ஆசையின் காரணமாக அவர்கள் தடுக்கப்பட்ட அந்த மதத்தின் பக்கம் நெருங்கினார்கள். நடந்தது நமக்கெல்லாம் தெரியும். அதற்கு பிறகு ரப்பனா வலம்னா அன்புசனா, தவறிடைத்து விட்டோம், எங்களது ஆத்மாவிற்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம் என்று அந்த ஆசையினால் ஏற்பட்ட விபரீதத்தை எடுத்து சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தில் இருந்தாலும், ஈசனோடு இருந்தாலும் என்றால் அல்லாஹ்வுடைய இடத்தில் இருந்தாலும் ஆசைப்படக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் நாம் விளங்கிக் கொள்ளணும், சொர்க்கத்தில் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். அது நாம் செய்த அமலுக்குண்டான கூலியாக வழங்கப்பட்ட சொர்க்கம். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தற்காலிகமாக அங்கே தங்கும்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அமைந்திருந்தது. அப்படி அமைந்திருந்த பொழுது அங்கே சில கட்டுப்பாடுகளை அல்லாஹ் விதித்தான். அந்த கட்டுப்பாடுகள் அதை அவர்கள் செய்ய அதை அந்த கட்டுப்பாடுகளை செயல்படுத்த மறந்துவிட்டார்கள். அதற்கு காரணம் ஆசை. நல்லோர்களோடு நபிமார்களோடு இருந்தால் கூட ஆசைப்படக்கூடாது. ஹஜ்ஜத்துல் வதாயில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஒட்டகத்தில் ஃபவ்லு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகளில் ஃபவ்லு இப்னு அப்பாஸ், இவர் ரொம்ப அழகாக இருப்பார். பார்ப்பதற்கு ரொம்ப எழில் நிறைந்த தோற்றத்தோடு காட்சி தருவார். ஹஜ்ஜத்துல் வதாயில் ஒரு காட்சி இப்படி அரங்கேறுகிறது. யமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி இம்ரஅத்துன் மின் ஹஸ்அம், ஹஸ்அம் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி என்றால், எனது தந்தை வயதானவர், இயலாதவர், அவரால் ஹஜ்ஜுக்கு வருவதற்கு முடியாது, அவருக்கு பகரமாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா என்று கேட்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அவருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை நீ நிறைவேற்றலாம் தானே? ஆம், நிறைவேற்றுவேன். அப்படி என்றால் இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடன், இதையும் நீ நிறைவேற்றலாம் என்று பகரம் பதலி ஹஜ்ஜினுடைய சட்டத்தை அங்கு தெளிவுபடுத்தினார்கள். இப்பொழுது ஒரு பெண்ணுடைய குரல் கேட்டவுடனே அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெண்ணும் ரொம்ப அழகாக இருந்தார். இவர் அவளை நோக்க, அவள் இவரை நோக்க கொஞ்ச நேரம் இயற்கை அதனுடைய சதியை செய்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். அதாவது அந்த அழகு அவர்கள் இருவரையும் வசீகரித்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வதற்கு முன்னால் ஃபதுல் இப்னு அப்பாஸை கவனித்தாங்க. இவர் அங்கே பார்க்குறாரு, அவங்க இங்கே பார்க்குறாங்க. கேள்வி கேட்ட ரசூலுல்லாஹ் பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த அந்த பெண்மணி இப்பொழுது அந்த ஃபதுல் இப்னு அப்பாஸை பார்க்க, ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவளை பார்க்க, அவர்களை பார்க்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாடையை பிடித்து அப்படி திருப்பி விட்டாங்க. வேற பக்கம் அதை பார்க்காத அப்படின்னு உணர்த்தினார்கள். எங்கே இருந்தாலும், என் கூடவே நீ இருந்தாலும் ஆசைப்படக்கூடாது. ஆக ஆசை கூடாது என்று வருகிற பொழுது நம்முடைய நிலை, அது எந்த நிலையாக இருந்தாலும் ஆசைப்படக்கூடாது. அல்லாஹ்வோடு இருந்தாலும், ஈசனோடு ஆயினும் அப்படின்னா, அல்லாஹ்வோடு இருந்தாலும்
அல்லாஹ்வோடு இருப்பதற்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு, அதாவது இன்னொரு ஒரு உதாரணம் இருக்கிறது. இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று குரானிலே அல்லாஹ் சொல்கிறான். பொறுமையாளர்கள் என்று சொன்னால் நோன்பாளிகள், உதாரணத்திற்கு. ஏனென்றால் நோன்பாளிகள் நோன்பு கடமையை மேற்கொள்வது சபரின் காரணமாகத்தான். சாப்பிட வேண்டும், பசிக்கிறது, பொறுத்து கொடுக்கிறார்கள். தாகிக்கிறது, தண்ணீர் குடிக்க வேண்டும், பொறுத்து கொடுக்கிறார்கள், சகித்துக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக தன் மனைவியோடு சேர வேண்டும் என்று ஒரு வேட்கை ஏற்பட்டாலும் கூட நாம் நோன்பு வைத்திருக்கிறோம், செய்யக்கூடாது என்று தன் நப்சை ஆசையை அடக்கிக் கொள்கிறார்கள். அப்போ அவங்க பொறுத்துக் கொள்கிறார்கள். பொறுமையாளர்கள், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறார்கள். இந்த நிலையில், அல்லாஹோடு இருக்கிற இந்த நிலையில், அல்லாஹ் நம்மோடு இருக்கிற இந்த நிலையில் கூட ஆசைப்படக்கூடாது. இப்போ நோன்பு வச்சிருக்கிறோம், அப்போ அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் தான் நம்மோடு இருக்கிறானே எனக்கானதுன்னு ஆசைப்படலாமா? ஆசைப்படலாம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனையோ நோன்பாளிகள் அவங்க பசியாக இருப்பதை தவிர, தாகமாக இருப்பதை தவிர அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். செய்யக்கூடாத காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர்களுக்கு வந்து விடுகிறது. அல்லம் எதழ் கவல சூர் ஒரு அமலவி, சொல்லக்கூடாத சொல்லை, செய்யக்கூடாத செயலை விடவில்லை என்றால், நீ பசித்திருப்பதனால் உணவை விட்டு தண்ணீரை விட்டு தாகித்து பசித்து இருப்பதனால் அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் இல்லை என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த நிலையிலும் கூட ஆசைப்படக்கூடாது என்பதைத்தான் இங்கு நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதுதான் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கால், ஆசையை அறுக்கிறது. இப்போ ஆசை சம்பந்தமாக நாம் சில விஷயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆசைப்படக்கூடாதுன்னா ஆசையே கூடாது, அறவே ஆசையை துரத்து விட வேண்டும். இப்படி ஒரு கருத்து, இப்படி ஒரு சித்தாந்தம், துறவரத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம். மனைவி மக்களை, சொத்து சுகத்தை, வீட்டை, நாட்டை துறந்து எல்லா ஆசையையும் விட்டு நாம் தனியாக சென்று விட வேண்டும், காடுகளுக்கு சென்று விட வேண்டும், மலையடி வாரங்களுக்கு சென்று விட வேண்டும், இப்படி ஒரு கொள்கை. இது ஒரு பாடல் என்று சொன்னால், அதற்கு நேர் மாற்றமாக இன்னொரு பாடலில் அத்தனைக்கும் ஆசைப்படு என்ற ஒரு கோஷம். அதுவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மலையடி வாரத்திலிருந்து இந்த கோஷம் எழுப்பப்படுகிறது. ஆசையை துறப்பதற்குத்தான் மலையடி வாரம் சென்றார்கள் அந்த காலத்து துறவிகள். ஆனால் இன்று அந்த மலையடி வாரங்களுக்கு சென்று அவர்கள் எழுப்பக்கூடிய கோஷம் என்னவென்றால் அத்தனைக்கும் ஆசைப்படும். இது இன்னொரு பாடம். ஒரு பக்கத்தில் ஆசையே படக்கூடாது, இன்னொரு பக்கத்தில் அத்தனைக்கும் ஆசைப்படு. இந்த ரெண்டும் ஏற்புடைய விஷயம் அல்ல, இந்த ரெண்டும் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட விஷயம் அல்ல. ஆசையே கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் ஏன் ஆசையை மனிதனுக்குள் வைத்தான்? அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதனுக்குள்ள ஷஹவத் என்று சொல்லப்படுகிற ஆசையை வைத்திருக்கிறான். ஆசையின் மீது அவனுக்கு ஒரு பிரியம், ஆசைப்பட்ட பொருளை அடைய வேண்டும் என்பதன் மீது ஒரு அலாதியான பிரியம் மனிதனுக்கு, அதை அலங்காரமாக காட்டப்பட்டிருக்கிறது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அது ஒரு இயற்கை. ஆசையே மனிதனுக்கு இல்லை என்றால் அல்லாஹ் அதை அவனுக்குள் அமைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று, ஆசை இல்லை என்று சொன்னால் வாழ்வில் வசந்தம் இல்லை. ஒரு மனிதனை வாழ வேண்டும் என்று அவனுக்கு இம்ப்ரெஸ் ஆக இருப்பதை, இம்ப்ரெஸ் பண்றதை, அவனுக்கு வந்து வாழணுங்கிற ஒரு துடிப்பை ஏற்படுத்துவது அவனுக்குள்ளே இருக்கிற ஆசை தான். எதுவுமே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சுன்னா அப்போ அவன் வந்து வாழவே மாட்டான். எதுக்கு வாழணும்? அதான் ஆசையே வேண்டாமே, ஆசையே படக்கூடாது. இப்போ வாழவே தேவையில்லை. மானுடம் உடமாகிவிடும். மானுடம் உடமாகிவிட்டால் இந்த உலகத்தை ஸ்தம்பித்து விடும். அது இயற்கைக்கு மாற்றமானது. எனவே ஆசைப்படக்கூடாது, அறவே ஆசைப்படக்கூடாது என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடல்ல. அதற்காக வேண்டி அத்தனைக்கும் ஆசைப்படு, அதுவும் என்னுடைய விஷயம் அல்ல.
எல்லாத்துக்கும் ஆசைப்படும். இந்த உலகியல் ஆசையாக இருந்தாலும், மறு உலகத்தினுடைய ஆசையாக இருந்தாலும், ஆகுமானதாக இருந்தாலும் ஆகாததாக இருந்தாலும் அத்தனைக்கும் ஆசைப்படு. மனசுல என்னென்ன இச்சை ஏற்படுகிறதோ அதையெல்லாம் செய்து கொள். அந்த இச்சையை தணித்துக்கொள். அந்த இச்சையை நிறைவேற்றிவிடு. ஆசையை விட்டு வைக்காத. இந்த கோரிக்கையும் மிருகத்தனத்தின்பால் நம்மை கொண்டு சென்றுவிடும். அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடாது. பின்னர் சில திருத்தங்கள் நாம் செய்ய வேண்டும். என்ன திருத்தம் செய்ய வேண்டும்? ஆசைப்படு, அத்தனைக்கும் ஆசைப்படு, ஆகுமான அத்தனைக்கும் ஆசைப்படு என்று வேண்டுமானால் நான் இதற்கு ஒரு திருத்தம் கொண்டு வரலாம். நாம் ஆசைப்படுவதற்கு ஒரு வரையறை உண்டு. அது முதலில் அது ஆகுமானதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். ஹராமானதன் பக்கம் ஆசை இருக்கக்கூடாது. ஹலாலான ஆகுமான அனுமதிக்கப்பட்ட விஷயத்தில் நாம் ஆசைப்படலாம். சரி, ஆகுமான அத்தனைக்கும் ஆசைப்படலாமா? இது முதல் நிலை. ஆகமான அத்தனைக்கும் ஆசைப்படுதல் என்பது முதல் நிலை. மனிதனுடைய ஆன்மீகம் வளர்கிற பொழுது, உயர்வை நோக்கி அது பயணிக்கிற பொழுது அதில் பல படித்தளங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் அவன் அதில் ஏற வேண்டும், அதை கடக்க வேண்டும். முதலில் கதாதானதற்கு ஆசைப்படணும், ஆகமானதற்கு ஆசைப்படணும். ஆகமான அத்தனைக்கும் ஆசைப்படு. ஆனால் ஆகமான அத்தனைக்கும் ஆசைப்படுவதற்கு கூட சில வரையறைகள் உண்டு. இது ரெண்டாவது படித்தரம். ஆகுமானது எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. தலாக்கு சொல்வது ஆகுமான ஹலாலான ஒண்ணுதான். ஆனா அது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரிய ஒரு செயல். அதுக்கு ஆசைப்படக்கூடாது. இது மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஆகுமானதற்கு ஆசைப்படலாம், ஆனா அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஒரு அளவு தான். அமிர்தமும் நஞ்சாயிடும். அளவை மீறினால், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும். எனவே அதிகமாக ஆசைப்படக்கூடாது. உதாரணம் சாப்பிட்றதை எடுத்துக்கொள்ளுங்க. ஹலாலான சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சாப்பிடலாம், எவ்வளோ நாளும் சாப்பிடலாம், வயிறு நிரம்ப சாப்பிடலாம், மூக்கு மூட்டை சாப்பிடலாம் தான். ஆனால் அப்படி அதிகமாக சாப்பிட்றது ஏற்புடையது. அது ஆரோக்கியம் அல்ல. உடலுக்கும் ஆரோக்கியம் அல்ல, உள்ளத்திற்கும் ஆரோக்கியம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை வளர்த்து எடுத்த அந்த விதத்திற்கு அது வித்தியாசமானது, மாற்றமானது. பொதுவாக நம்மை செம்மைப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு, உடல் நடத்தை மட்டுமல்ல உலகத்தின் நடத்தையும் குணப்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் சாப்பாட்டில் கட்டுப்பாடு தேவை. அதிகமாக சாப்பிடுறது இறை விசுவாசியின் வேலையாக இருக்காது. அது இறை நிராகரிப்பாளர்களுடைய ஒரு தன்மை என்று முதலில் அடிப்படையிலேயே ஒரு மூவினுடைய சாப்பாடு அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை வித்தியாசப்படுத்துகிறார்கள் கண்மணி நாயகம் சூரிய கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு இறை மறுப்பாளர் விருந்தினராக வந்தார். விருந்தினராக யார் வந்தாலும் அவர்களை விசாரிப்பது சுன்னத். அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வது. இங்கே மதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மொழி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதாபிமானத்தோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் உண்டு. அந்த அடிப்படையில் இறை மறுப்பாளர் ஒருவர் விருந்தாளியாக வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆற்றினுடைய பாலை கறந்து கொடுக்கும்படி சொன்னார்கள். அதை முழுமையாக கறந்து கொடுக்கப்பட்டது. அதை குறித்தார். அதற்கு பிறகு இன்னொரு ஆட்டினுடைய பாலை கலந்து கொடுக்கும்படி சொன்னார்கள். அதையும் குடித்தார். இன்னொரு ஆட்டை அதனுடைய பாலை கலந்து கொடுக்கும்படி சொன்னார்கள். அதையும் குடித்தார். இப்படி ஏழு ஆட்களுடைய பாலை மொத்தமாக கலந்து ஒவ்வொன்றாக கொடுக்கப்பட்டது. அந்த ஏழு ஆட்டினுடைய பாலையும் அவர் குடித்தார். ஆனாலும் கூட அவருக்கு அது போதவில்லை, இன்னும் தேவைப்பட்டது. ஆனால் அதே அந்த சகோதரர் காலையில முஸ்லிமாகிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, சஹாபாக்களை பார்த்து, அதனுடைய நல்ல இயல்புகளையும் குணங்களையும் நடவடிக்கைகளையும் கண்ணிலே நேரிலே அனுபவத்திலே கண்ட பிறகு அவர் இஸ்லாத்தில் பக்கம் ஈர்க்கப்பட்டார். என்று பிரச்சாரம் நடக்கவில்லை, ஆனால் தானாக சுயமாக சுய விருப்பத்தோடு இஸ்லாத்தை காலையில் ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலேயும் அவருக்கு பால் கொடுக்கும்படி சொன்னார்கள்.
ஒரு பாட்டு ஒரு ஆட்டினுடைய பாலை கறந்து கொடுத்தார்கள், அதை உரிமையாக குடித்தார். இன்னொரு ஆட்டினுடைய பாலை கறந்து கொடுத்தார்கள், ஆனால் அதை முழுமையாக அவரால் குடிக்க முடியவில்லை. நேற்று 7 ஆண்டுடைய பாலை கறந்து கொடுக்கப்பட்ட போதும் குடித்தார், ஆனால் இப்பொழுது இன்று அவர் 2வது ஆண்டுடைய பாலை முழுமையாக குடிக்க முடியல. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான ஒரு செய்தியை ஒரு உண்மையை சொன்னார்கள். இன்னல் மூமின தயஷரபு ஃபீ மியான் வாஹிதின், இறை விசுவாசி நம்பிக்கையாளன் ஒரு இறப்பையும் அவன் குடிக்கிறான். ஆனால் இறை மறுப்பாற்றல் 7 இறப்பையிலே அவன் குடிக்கிறான் என்று சொன்னார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதிகமாக சாப்பிடுவது மூமினுக்கு அழகல்ல. ஈமான் இருந்தால் அந்த ஈமான் அவனை சாப்பிட விடாமல் தடுக்கும், தடுக்கணும். பெருமானே சொல்லுவாங்க, நிரப்பக்கூடிய பையிலே ஆகும் மோசமான பையை, தீங்கான பையை எதுன்னா அந்த வயிறு தான், அதை நிரப்பவே கூடாது. ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா, எவ்வளவு சாப்பிட்டால் அவனது முருகன் தூக்கி நிறுத்துமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் சாப்பிட வேண்டும், அதை அவன் பொதுமாக்கிக் கொள்ள வேண்டும். சரி, இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடும் சொன்னா ஒன் தேடு, அவனுடைய வயிற்றினுடைய ஒன் தேடு, சுடுசுண்டி தகாமினி, ஒரு பகுதியை வந்து அவன் உணவுக்காக வேண்டி, இன்னொரு மூன்றில் ஒன்றை குடிப்பதற்காக, இன்னொரு மூன்றில் ஒரு பகுதியை மூச்சு விடுவதற்காக விட்டு வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதிகமா சாப்பிட்டா மூச்சு திணறல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அளவை பெருமான சராசர் அதிகமா ஆசைப்படக்கூடாது. ஆசை இருப்பதோடு உணவை நிறுத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் ஆரோக்கியம் உடலுக்கு மட்டுமல்ல உள்ளத்திற்கும். அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சமயம் தக்கிளி கொண்டு வரப்பட்டது, தொட்டி கறி எல்லாம் சேர்ந்து பிசைந்து உருவாக்கப்பட்ட ஒரு ருசியான ஒரு ஒரு உணவு இல்லையா தக்கிளி, அதை கொண்டு வரப்பட்டது. நான் அதை சாப்பிட்டேன், நல்ல சாப்பிட்டேன். சாப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தேன். அப்பொழுது எனக்கு புளிச்ச யாப்பமாக வந்து கொண்டே இருந்தது, ஒரே யாப்பமாக வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த யாப்பம் வந்தது நிப்பாட்டு, அது தள்ளி போன்னு சொன்னாங்க. நம்மள்கிட்ட யாப்பம் அதாவது ஏப்பம் வர்றதுங்கிறது அது நல்ல பழக்கம் இல்லை, இப்போ நாகரிகம் அல்ல. அடுத்த ஆளுக்கு முன்னாடியே சத்தமாக சில பேர் ஏப்பம் விடுவாங்க அப்படின்னு, அது ஆரோக்கியமானதல்ல, நாகரிகமானதல்ல. அப்படியே வந்தால் கூட ஒதுங்கி போகணும், அதில் ஏப்பம் வர்ற அளவுக்கு சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு செய்தி. அப்படியே ஏப்பம் வந்துட்டா கூட தனியாக ஒதுங்கி போய் என்ன செய்யணும், அது செய்யணுமே தவிர எல்லாருக்கும் முன்னாடியே செய்யணும் ஏப்பம் போடக்கூடாது. பெருமான சிலாசன ஒரு செய்தி அப்படி சொன்னாங்க, இந்த உலகத்தில் துன்யாவில் வயிறு நிரம்பி இருந்தால் ஆசிரத்தில் கேமத்த நிலையில அதிகமாக நீங்கள் பசியோடு இருக்க வேண்டி வரும் என்று கண்மணி நாயகம் சொல்லதாக சொன்னார். அதனால ஏப்பம் வர்ற அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இந்த உலகம் எந்த அளவுக்கு என்றால், அதாவது இந்த உலகம் சிஜ்னுல் மூமின் என்று சொல்லியிருக்கிறார்கள். மூமினுக்கு ஒரு சிறைச்சாலை, இறை மறுப்பாளர்களுக்கு அது சொர்க்கம். எனவே அவன் எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும் என்பதை இங்கே துல்லியமாக நமக்கு ஒரு அளவுகோலை வைக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு செய்தியை சொல்கிறார்கள், இந்த உம்மத்திற்கு ஏற்பட்ட முதல் முஸ்லீம் என்ன தெரியுமா, ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு போனதுதான் பெரிய முஸ்லீபத்து, அவர்கள் மறைந்தது நமக்கு முஸ்லீபத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு ஏற்பட்ட அவ்வளவு பலாஜின் ஹதஸா ஃபீ ஹாதிஹி உம்மா பஅத நபியிஹா அஸ்ஸபஹு ஸலாம், வயிறு நிரம்ப சாப்பிட்றது தான் இந்த உம்மத்தில் ஏற்பட்ட முதல் முஸ்லீபத்துங்கிறாங்க. உடம்பு கொடுத்து போயிடும், உடம்பு கொடுத்து போச்சுன்னா கல்வி பலகீனமாயிடும். கல்வி தான் பலமா இருக்கணும், உடல் சிறுமா இருக்கணும், நேர் மாற்றமாக ஆகிவிடுகிறது. ஆசை இன்னும் அவங்களுக்கு அதிகரித்து விடும், அதனால சாப்பிடுவதை குறைச்சிக்கணும்.
அபிமானம்தான் என்பதற்காக வேண்டி நாம ஹவா பிடிச்ச மாதிரி அதிகமாக சாப்பிடக்கூடாது. இதை முதல்ல விளங்கி கொள்ளணும். கொடுத்த மனிதன் அதை அல்லாஹ் விரும்புவதில்லை. கொடுத்த மனிதனுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இல்லை. அதை பல்வேறு வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்த நாளிலே இந்த உலகத்தில் யார் உடல் பெருத்து உடல் கொடுத்து போய் யார் இருக்கிறாங்களோ அவங்க கியாமத்த நாளிலே வருவாங்க. ஆனால் கியாமத்த நாளில் எப்படி வருவாங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசூருடைய இறக்கைக்கு கூட அவர்களுடைய மதிப்பு இருக்காது என்றார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயகன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் முகத்தை எல்லாம் பார்த்தாங்க. எல்லாம் பசியோடு வாணி இருப்பதை பார்த்தாங்க. பசியோடு வாணி இருந்தது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்களுடைய முகம். அப்பொழுது சொன்னார்கள், நற்செய்தி நற்செய்தி, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கிறீங்க, ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா செல்வம் அதிகமாகும். அந்த செல்வம் அதிகமாகும் பொழுது உங்களுக்கு உணவு தாராளமாக கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். ஒரு தக்கனியினுடைய பிளேட்டு உங்களுக்கு வரும், அதை நீங்கள் சாப்பிடுவீங்க. காலையில் வந்த மாதிரி மாலையிலும் வரும், அதையும் நீங்கள் சாப்பிடுவீங்க. இப்படி வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் சாப்பிட்டே இருப்பீங்க. அப்போ கேட்டாங்க சகாபாக்கள், யாரை சொல்கிறதா, பசியோடு வாடிய முகத்தோடு இருக்கிறோமே, இது எங்களுக்கு சிறந்ததா அல்லது நல்ல சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நாள் என்று சொல்லிருக்கலே, அந்த நாள் செழிப்பான அந்த நாள் அது சிறந்ததா என்று கேட்கிற பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள் கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் அன்புபுல் யோம ஹைரும் மீன்கும் யோமைதின், அன்றைய நாளை விட இன்று பசியோடு இருக்கிற இதுதான் சிறந்தது என்று நமக்கு சொல்லித்தந்தார்கள் என்று சொன்னால், சாப்பிடுவதில் ஒரு கவனம் நமக்கு வேண்டும். சாப்பிடுவது அதிகமாக கூடாது. சில பேர் சாப்பிட்றதையே வேலையாக வச்சுருக்கிறாங்க. சாப்பிடுவது அந்த தேவைக்கு தான் இருக்கணும். பசிக்கு சாப்பிட்றதே தவிர ருசிக்கு சாப்பிடக்கூடாது. எதுவெல்லாம் ருசியாக இருக்கிறதோ அதுவெல்லாம் உடலுக்கும் கேடு உள்ளத்திற்கும் கேடு. ஆசைப்பட்டதையெல்லாம் செய்தால் எதையெல்லாம் உங்களுக்கு ஆசை வருதோ நஃப்ஸ் ஆசைப்படுதோ அதையெல்லாம் செய்தால் அது ஆகமானதாக இருந்தாலும் கூட அது உடல்நலத்திற்கு மட்டும் கேடல்ல, உள்ளத்திற்கும் உலகத்தின் நலத்திற்கும் அது கேடானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஆகமான அத்தனைக்கும் ஆசைப்படலாம் என்றாலும் கூட அதிகமாக அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. முதல்ல ஆகமான அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடாது, ரெண்டாவது ஆகமானத்திலே அதிகமாக ஆசைப்படக்கூடாது. அப்போ சாப்பாடு அதுமானதான் என்றாலும் அதில் ரொம்ப கட்டுப்பாடு தேவை. எல்லா வியாதியும் மனிதனுக்கு வரக்கூடிய எல்லா வியாதியும் எதனால் வருது, சாப்பாட்டுனால தான் வருது. என்ன பலகாரம் சாப்பிட்டதுனால உடல் கெடுது. டாக்டர் நம்ம சொல்லக்கூடிய மருத்துவ ஆலோசனை இதுதானே, எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பலகாரத்தை அதிகமாக சாப்பிடாதீங்க, கொழுப்பு உள்ளதை அதிகமாக சாப்பிடாதீங்க. நல்ல கொழுப்பும் இருக்குது, உடலுக்கு நல்ல கொழுப்பும் தேவை. அதுதாண்டி ஏற்கனவே நல்ல கொழுப்பு போயிருக்கக்கூடிய ஆள் கொழுப்பு தேவையில்லாத இதை சாப்பிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு ஆபத்து. என்ன பலகாரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் ருசியாக இருக்குதோ எதெல்லாம் ஆசையாக இருக்குதோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட சாப்பிட அது இன்னும் கெட்டத்தான் செய்யும். அவங்க சில பேர் சாப்பிடுவதை வேலையாக வைத்திருக்கிறார்கள், அது வேலையாக வைத்திருக்கக்கூடாது. அது நம்முடைய தேவையாக இருக்க வேண்டும். பசித்தால் சாப்பிட வேண்டும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிடணும், ஐஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்த்தாங்க, நான் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்றத பார்த்தாங்க. அது கவனமாக கேளுங்க, நம்மளை ஒப்பிட்டு பார்த்து நாம் எப்படி நம்மளை ஆக்கிக்கொள்ளுங்கிறது முடிவு பண்ணிக்கிறது. நான் ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு இந்த ராணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கத்து யோகி மரணத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிட்றத பார்க்கல, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்றத பார்த்துட்டு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ஆயிஷா அம்மா தகள் பூனை ஐயே கூணலக்க ஷௌருன் இல்லா ஜௌஃபக்கி, உனக்கு வேலையே சாப்பிட்றது தானா அப்படின்னு கேட்டேன். அதுதான் உனக்கு இஷ்டமா, சாப்பிட்டுட்டே இருப்பியா, ரெண்டு ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்றது ரசூலுல்லாஹி சொல்றது தான், உனக்கு வேலையே சாப்பிட்றது தானா, சாப்பிட்டே இருக்கிறது தான் உனக்கு இஷ்டமா. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிடுறது மிரட்டி இஸ்ராப், அது இஸ்ராப் முஸ்லிபி, அல்லாஹ் முஸ்லிபிகளை வரக்கூடிய சாப்பிடக்கூடியவர்களை இஸ்ராபாக செயல்படக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான்.
என்று கண்மணி நாயகன் சரதாலேசன் சொன்னாங்கன்னு சொன்னா, நாம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்றதே இஸ்லாப்புன்னா, நம்ம அன்றாட சாதாரணமாக மூணு தடவை சாப்பிட்றோம், காலை மதியம் இரவு. அதில் காலை சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் இடையில ஒரு டீ பிரேக்குன்னு வச்சுருக்கிறோம், அதில் டீ மட்டுமா குடிக்கலாம், சில எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸு. அப்புறம் மதிய சாப்பாட்டுக்கும் நைட் சாப்பாட்டுக்கும் முன்னாடி அப்புறம் ஒரு டீ பிரேக்கு, அதில் ஒரு ஸ்நாக்ஸு. சரி, இதோட நிப்பாட்டமானு சொன்னால் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுகிறோம், தோணும் போதெல்லாம் சாப்பிடுகிறோம். சாப்பிடுவது நம்முடைய வேலையாக ஆகிவிட்டது என்று சொன்னால், இது அபிமானதாக இருந்தாலும் கூட இது இந்த ஆசை ஆரோக்கியமானது அல்ல, ஆரோக்கியத்திற்கு எதிரானது என்பதை நாம் முதலிலே வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆக ஆசை அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடாது, ஆகமானதாகவே இருந்தாலும் கூட அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடாது, அதிலேயும் அதிகமானதற்கு ஆசைப்படக்கூடாது. ஆசை அருமின்கால், ஆசை அருமின்கால், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கால் என்று இதைத்தான் சொன்னார்கள். ஆசை இருக்கவே கூடாது என்பது அல்ல, ஆகமானதை ஆசைப்படலாம், அளவோடு ஆசைப்படலாம், நிதானமாக ஆசைப்படலாம். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, ஆசைப்படலாம் என்று வருகிற பொழுது எதை ஆசைப்படணும்? இந்த உலகத்தில் உள்ளது அதிகமாக ஆசைப்படக்கூடாது, வாழ்வதற்கு தேவையான அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை நாம் ஆசைப்படணும். ஆனால் மறு உலகத்தில் உள்ளது ஆசைப்படணும். இவ் உலகத்தினுடைய ஆசையை நாம் துறக்க வேண்டும். மொத்த ஆசையை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் சொகுசான வாழ்க்கை, உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை, அது நமக்கு ஆரோக்கியமானது அல்ல. நண்பனி நாயகம் செல்லதாலே செல்லம் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்புறாங்க, ஆளுநராக அனுப்புறாங்க, பதவி கொடுத்து அனுப்புறாங்க. பதவி கொடுத்து அனுப்பும் பொழுது பதவியில் இருக்கிறோங்கிற அந்த கெத்துல நீ சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து விடாத, இயாக்கவர் தனக்கும் சொகுசாக வாழ்வதை எச்சரிக்கிறேன். அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார் என்று சொன்னால், சொகுசாக வாழக்கூடியவர்கள் அல்ல, ஆடம்பரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல என்றார்கள் கண்மணி நாயகன் சொல்லத்தாலே செல்லம். எனவே சொகுசு வாழ்க்கையை நாம் தவிர்க்க வேண்டும். ஆசைப்படுவதில் ஒரு லிமிட் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே உள்ளத ஆசைப்படலாம், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய கைவுகளை ஆசைப்படலாம், அல்லாஹ்விடத்தில் இருக்கிற நன்மைகளை, உதாரணமா சொர்க்கத்தை நாம் சொர்க்கத்துக்கு ஆசைப்படலாமா, மறு உலகத்தில் உள்ள நன்மைகளுக்கு நாம் ஆசைப்படலாம், சொர்க்கத்தை ஆசைப்படலாம். பெருமான அஸ்ஸலாஸன் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஜன்னா உமா கர்ரப இலைஹா மின் அமல், சொர்க்கத்தை கேட்கிறேன், அந்த சொர்க்கத்திற்கு பக்கம் நெருக்கி வைக்கிற அமலையும் கேட்கிறேன். அப்ப சொர்க்கத்திற்கு ஆசைப்படலாம். நான் சொன்னேன் ஆரம்பமாகவே ஆன்மீகத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது, அதில் சில படித்தரம் சொர்க்கத்திற்கு ஆசைப்படுறது என்பது இருக்கிறது. துவா செய்ய வேண்டும், ஒரு முன்னுடைய அடையாளம், ஒரு அடிமையினுடைய வெளிப்பாடு, கண்டிப்பாக துவா செய்யணும். ஆனால் அந்த மர்த்தபாக்களிலே ஒரு உயர்ந்த மர்த்தபா, அடுத்த மர்த்தபா என்று ஒன்று இருக்கிறது, அதில் ஒரு கட்டத்தில் துவா செய்வது கூட அவர்களை கவனிக்கிறது பொதுவான சட்டம் அல்ல. அந்த நிலையில் உயர்ந்தவர்களுக்கு துவா செய்வது கூட அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் ஆரோக்கியமானது அல்ல. கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா பயணத்தில் அந்த குகையில் இருக்கிறார்கள், கார சவுரில் இருக்கிறார்கள். அப்புறம் எதிரிகள் தேடி அங்கேயே வந்து விட்டார்கள். கொஞ்சம் குடிஞ்சு பார்த்தா பார்த்துருவாங்க. பெருமானா செல்லம் அவர்களுக்கும் அந்த சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தேடி வந்தவருடைய கால் தெரிகிறது. எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு நிலை பாருங்க. அபூபக்கர் சித்தீக் நாயகம் பதவிட்டாங்க, யார சூழல்லா என்ன ஆக போகுது தெரியலையே, நீங்க வரைக்கும் வந்துட்டாங்க, குடிஞ்சு பார்த்தா தெரிஞ்சிடும் வேணா. இங்கே தங்களது அந்த இக்கட்டான அந்த நிலையை சித்திக நாயகம் பெருமானாரிடத்திலே முறையிடுகிறார்கள், உதவி தேடுகிறார்கள். நாயகமே நமக்கு என்ன செய்யணும்? அப்ப கண்மணி நாயகம் சிலா செல்லும் அல்லா வளர்க்கிற துவா செல்லதாக வரலாறு எங்கேயுமே இல்லை. அப்ப என்ன சொன்னாங்க, லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா, கவலைப்படாத, அந்த நம்மோடு இருக்கிறாங்க, எதுக்கு நீ கவலைப்படணும்? அப்ப இது ஒரு நிலை. பெருமானாசிலாசில துவா செய்திருக்கிறாங்க, நிறைய துவா செய்திருக்கிறாங்க, துவா செய்யும்படி வலியுறுத்தி இருக்கிறாங்க.
அந்த துவாக்கள் எல்லாம் இந்த உம்மத்திற்கு பெருமானாருடைய எல்லா செயலும் இந்த உம்மத்திற்கு படிப்பித்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதில் ஒரு சில செயல்பாடுகள் அப்படியும் இருக்கிறது. சில உயர்ந்த நிலையிலே உள்ளவர்களுக்கு சில உயர்ந்த தரஜாவை காட்டுவதற்கு அந்த அடிப்படையில் ஆடி போகிற இந்த நிலை, மனசு பரிதவித்து போகிற இந்த நிலை, பதறி போகிற இந்த நிலையிலே பதறாமல் சிதறாமல் கவலைப்படாமல் கவலைப்படாதீங்க என்று ஆதல் சொன்னார்களே தவிர நம்மோடு இருக்கிறான் என்பதை கொண்டு அந்த நம்பிக்கையை அழுத்தமான விசுவாசத்தை வெளிப்படுத்தி சித்திக் நாயகத்துக்கு ஒரு ஆறுதலை சொன்னார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊற்றினார்கள். அந்த துவா செல்லாக அப்படியும் ஒரு மர்த்தபா இருக்கிறது உயர்ந்த நிலை என்று வருகிற பொழுது அதே பெருமானாசிராசிரம் பதிலுடைய காட்சிக்கு வாழ்ந்தார். பதில் இரவு நேரத்தில் நாளை பதில் யுத்தம் நடக்க போகிறது. அப்பொழுது அவரே கூடியே பெருமானா செல்லம் சித்திக்க நாயகம் அங்கே சுஜூஜில விழுந்து அழுதழுது துவா செய்தார்கள். யாருக்காக? உம்மத்திற்காக. நீங்க வாழ்க்கை வரலாற்றை பெருமானை வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்க. ஒன்று உம்மத்திற்கு படிப்பித்துக் கொடுப்பதற்காக துவா செய்திருப்பாங்க, அல்லது உம்மத்துக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக துவா செய்திருப்பாங்க. தன்னுடைய கஷ்டம் நீங்க வேண்டும் என்று பெருமானா சிதாசரம் என்றைக்குமே துவா செய்ததில்லை. பெருமானாசிராச வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா நன்றாகவே உங்களுக்கு புரியும். ஹுசேன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலாவிலே ஷஹீதாக என்ற செய்தி சொல்லப்பட்டது. அது அவர்களுக்கு தெரியும், முன்னாடியே சொல்லப்பட்டது. கண்களிலிருந்து நீர் தாரை தரையாக வடித்தது. ஆனாலும் கூட கண்மணி நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் சம்பவம் நடக்க வேண்டாமே என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யவில்லை, அதை ஏற்றுக்கொண்டார்கள். அது உயர்ந்த நிலை இல்லையா? அப்ப உம்மத்திற்காக வேண்டி இந்த உம்மத்தினப்பே இவர்கள் தோற்கடிக்கப்பட்டால், இவர்கள் அழிந்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு நான் இருக்காது. உலகத்திற்காக உம்மத்திற்காக துவா செய்தாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா, அபூபக்கர் நாயகத்தினுடைய தரத்தை உயர்த்துவதற்காக எந்த அபூபக்கர் பதறினாரோ, நாயகமே அகப்பட்டு விட்டோமோ, மாட்டிக்கொண்டோமோ, மாட்டிக்கொள்வோமோ என்று பதறிய அபூபக்கர் சித்திக்கு காட்சி மாறுகிறது. பெருமானார் அல்லாஹ்விடத்திலே பதறுகிறார்கள், துவா செய்கிறார்கள். பதறி பதறி, அதாவது கதறி கதறி அழுதழுது கேட்கிறார்கள். சித்திக் நாயகம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்றார், நபியே ஏன் இவ்வளவு நீங்க கஷ்டப்படணும், அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான். இந்த நிலையை, அபூபக்கர் நாயகத்தினுடைய இந்த நிலையை அவர்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த நிலையை மாற்றி இந்த நிலைக்கு உயர்த்தினார்கள். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு கொண்டு தீ போடுறாங்க. தீ ஜுவாலை கொடுத்து விட்டு எரிகிறது. கிட்டையே யாரும் போக முடியல, கிட்ட போனாலே எரிஞ்சிடுவாங்க. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் கூட கிட்ட போய் கொண்டு போய் போடணும்னு நினைக்கல, போடவும் முடியாது. அதை விட்டு மிஞ்செடிக்கின்ற ஒரு கருவியில அவங்கள மாட்டி இங்க இருந்து செய்தாங்க. அப்படி தூக்கி வீச வேண்டும் என்று ஏற்பாடு. எவ்வளவு பதற்றமான ஒரு நிலை, நெருப்பு குண்டத்துல தூக்கி வீச போறாங்க. நீங்களும் நானும் இந்த நேரத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பதறி இருப்போம் இல்லையா? பதட்டமடைந்திருப்போம் இல்லையா? கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அலக்க ஹாஜத்துல் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சித்திக் நாயகம், அதாவது கலீலுல்லா இப்ராஹிம் அலா நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், என்ன இப்ராஹிமே என்ன தேவை இருக்காருன்னு கேட்குறீங்க? நம்மளை கொள்ள போறானுங்க, நிர்பத்திக்கு போட போறானுங்க, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களா? அல்லாஹ் இப்ராஹிம் நபி யாரு என்ன காட்டினான், அலக்க ஹாஜத்துல் உங்களுக்கு தேவை இருக்கிறதா என்று கேட்ட பொழுது கண்மணி அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க, அம்மா இணைக்க பலா, உங்கள் பக்கம் தேவை என்றால் அது அளவே இல்லை, நீங்க வந்து எனக்கு முடிஞ்சே தேவையில்லை. அப்ப அல்லாஹ்விடத்துல நான் சொல்லித்தான் அல்லாஹ் தெரியணுமான், நான் சொல்லித்தான் அல்லாஹ் தெரியணுமா, தேவையில்லாத விமர்சனங்கள் ஏன் வருகிறது என்றால் சரியான புரிதல் இல்லாததுனால.
மனிதன் துவா செய்ய வேண்டும், ஒரு மூமின் துவா செய்ய வேண்டும் ஆகுமானது. ஆனாலும் கூட அவருடைய மத்த பாவனோட உச்சத்தினுடைய உச்சம் என்று ஒரு நிலை வருகிற பொழுது அங்கே ஒரு நிலையைத்தான் இங்கே நான் பேசுகிறேன். சொர்க்கத்தை ஆசைப்படலாம, ஆசைப்படலாம், தப்பில்லை. சொர்க்கத்திற்காக வேண்டிய அமல் செய்யலாமா, அது தப்பில்லை. ஏன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை ஆசை, சொர்க்கத்தை சொல்லி ஆசைப்படுத்துறேன், ஆசை உண்டாக்குறான், அதுக்கு ஆசைப்படுங்க. நரகத்தினுடைய அமளி நிமளிகளை, அதனுடைய கோரத்தை, கோர முகத்தை நமக்கு காட்டி அதை பயப்படுங்கன்னா சொல்றான். நம்ம நரகத்தை பயந்து சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க அமல் செய்யலாம், அல்லாஹ்விடத்தை சொர்க்கத்தை கேட்கலாம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கலாம், கேட்கணும். ஆனாலும் ஒரு கையில தண்ணீர் சொம்பு, இன்னொரு கையில தீச்சட்டி, என்ன வித்தியாசமா பொருட்கிட்டீங்க, எங்க போறீங்கன்னு கேட்ட பொழுது, இந்த தண்ணீரை கொண்டு நரகத்தை அணைக்கப் போகிறேன், இந்த தீச்சட்டை கொண்டு சொர்க்கத்தை இடிக்கப் போகிறேன், ஏன் இப்படி வினோதமான ஆசை? எல்லோரும் சொர்க்கத்திற்கு ஆசைப்பட்டு வணங்குகிறார்கள், நரகத்தை விட்டு பயந்து வணங்குகிறார்கள். என்னங்க செய்யறோன்னு கேட்ட, நீங்க எப்படி செய்றீங்க என்று கேட்கும் பொழுது, நான் சொர்க்கத்தை ஆசைப்பட்டும் வணங்கல, நரகத்திற்கு பயந்தும் வணங்கல, அல்லாஹ்வை வணங்குகிறேன், அவனுக்காக வணங்குகிறேன். கேட்டாங்க, அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் தானே? அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை, அப்ப அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் இல்லையா என்று கேட்டார்கள். சிந்தனையான ஒரு கேள்வி இல்லையா? சொர்க்கம் இருந்தால்தான் அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயனா, நரகம் இருந்தால்தான் அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயனா? அப்படி சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் வணக்கத்திற்குரிய நாயன் இல்லையா என்று கேட்டார்கள். அல்லாஹ் எப்பொழுதும் வணக்கத்திற்குரிய நாயன் தான். அல்லாஹுவை வணங்குகிறேன், அவனை வணங்குகிறேன், இறங்கி அவன் மீது எனக்கு காதல் இருக்கிறது, அவன் மீது எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. அந்த ஆசை அல்லாஹுவிடத்திலே உள்ள வாழ்க்கையை, அல்லாஹுவிடத்திலே உள்ள சுகத்தை, அல்லாஹுவிடத்திலே உண்டான அந்த சொர்க்கத்தை ஆசைப்படுவது ஏற்புடையதாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே உயர்கிற பொழுது அல்லாஹுவைத்தான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, அந்த தைரியம் நமக்கு இல்லை. அவங்க சொன்னாங்க, நீ நரகத்தில் போடுவதாக இருந்தால் அதற்காக நான் வணங்கினா நரகத்தில் போடுன்னு எரிச்சது. சொர்க்கத்துக்காக நான் வணங்குறதா இருந்தால் சொர்க்கத்தை எனக்கு ஹராம் ஆயிக்குது, நான் உனக்காவது தான் வணங்குறேன். கேட்டாங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி வணங்கணும் என்று வருகிற பொழுது சொர்க்கம் என்பதும் படைப்பு, நரகம் என்பதும் ஒரு படைப்பு. அப்ப நரகத்திற்காக சொர்க்கத்திற்காக வேண்டி வணங்கினால் அந்த இபாதத்து படைப்புக்காக வேண்டி ஆகாதா, அது சிறுக்கா ஆகாதா என்று கேட்டார்களே. சிந்தனைக்கு ஒரு கேள்வி, அவர்களுடைய நிலைக்கு அது எடுத்துக்காட்டாக ராஜ்யத்தில் பசரையாக யாரும் உங்களுக்கு குறை சொன்னதாக இல்லை. பின்ன அவங்க கேட்டாங்க, அடுத்தவன் சொல்றாங்க, என்னை பார்த்து என்ன மனக்குன்னு அல்லாஹ் சொன்னானே, அந்த பாக்கியத்தை விட வேற என்ன பாக்கியம் வேணும்? அல்லாஹ் சுபஹானல்லாஹ், நினைத்து பார்க்கவே முடியும். இன்னமா எப்பீனி இந்நாமும் அடி, நமக்கெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி அஞ்சு நேரம் தொழுகை கஷ்டப்படுத்தினா கஷ்டமா தெரியுது. என்ன கவிதத்தும் தொழுகை என்பது ரொம்ப பாரமா தெரியுது, நமக்கு பாரமா தெரியுது. ஆனா அவங்க சொல்றாங்க, என்ன பார்த்து நீ வணங்கு, என்ன வணங்கு என்று அல்லாஹ் எனக்கு சொன்னானே, உத்தரவிட்டானே, அது போதாதா என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் நபி அக்ரம் பஸ்ரியா ரழியல்லாஹு அன்ஹு என்றால், நீங்களும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆசைப்படு என்பது அல்ல, அருமின் ஆசை அருமின் ஆசை ஆசை அருமின்றால், ஆசையை அருமின்றால் ஈசனோடு, ஆயினும் ஆசையை அருமின்றால் ஈசனோடு என்பது மட்டுமல்ல, ஈசனிடத்திலும் கூட ஈசன் அல்லாததை, அல்லாஹ்விடத்திலும் கூட அல்லாஹ் அல்லாத சுகத்தை ஆசைப்படக்கூடாது. இது உச்ச நிலை. நமக்கு அந்த நிலை அடிப்படை நிலையில் இருக்கிறவங்க உச்ச நிலையை கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும், அதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்பதல்ல. அந்த நிலையை, அந்த பக்குவத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த மேன்மக்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கிற பொழுது, படிக்கிற பொழுது நமக்கு அந்த ஒரு ஆர்வம் பிறக்கிறது இல்லையா? அல்லாஹ் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் கிருபை செய்வானாக, உங்களுக்கும் கிருபை செய்வானாக என்று நான் சொல்லி, சஹாபாக்களுடைய ஆசையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே ஒரு செய்தி பற்றி சுருக்கமாக சொல்லி குடிக்கிறேன். அப்துல்லா இப்னு அம்ரு இப்னு ஜம்மூஹ் உஹதரே ஷஹீத் ஆயிட்டாங்க, எல்லாரும் அழுதாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அழுதாலும் போங்க, ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரும் நேரில் பேசுறதில்லை,
சிறையில் மறைவில் தான் பேசியிருக்கிறான். ஆனால் ஜாபிர் பின் அப்துல்லா சொன்னாங்க, அவங்க அத்தா அப்துல்லாஹ்வின் அமருக்கு ஜபோடு நேரில் பேசினா சல் நீ அவங்க நீ கேள்வி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்போ ஆசைப்பட்டாங்க. அந்த நேரத்தில் என்ன ஆசைப்பட்டாங்க தெரியுமா? ரொம்ப அஸ்அலுக்க அன் தருத்தனி இல துன்யா, என்னை மீண்டும் துன்யாவுக்கு அனுப்பு. எதுக்கு? யுகுத்தலஃபி சபீலி, உனது பாதையிலே மீண்டும் போர் செய்து நான் சஹீதாக வேண்டும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வும் ஆசைப்பட்டாங்க, அல்லாஹ்வுக்கு அவர்கள் சஹீதாக ஆசைப்பட்டாங்க. இப்படித்தான் நம்முடைய சஹாபாக்களுடைய ஆசை உச்ச நிலை தொட்ட அந்த நிலை. அதை நேரில் பேசினால்தான், நேரிலே பேசுகிற திரை இருக்காது. இந்த நிலையிலே உங்களுக்கு திரை இருக்காது, நேரிலே தரிசனம் கிடைக்கும், நேரிலே பேசுகிற வாக்கியமும் கிடைக்கும். ஏன் அந்த நேரில் பேசுகிற வாய்ப்பு அல்லாஹ்வுக்கு கொடுத்தானா? ஆசையை அறுத்துட்டாங்க. என் சொர்க்கத்துல சொகுசம் இருக்கணும்னு கேட்கலாம்ல, சொர்க்கத்துல எனக்கு குருதோஷம் தெரிஞ்சாவுக்கணும்னு கேட்கலாம்ல, ஒன்றும் கேட்கல. ரபியா வறுமையில வாழக்கூடியவர் ஏழை சஹாபி பெருமான கேட்கிறாங்க, ரபியா உனக்கு என்ன வேணும் கேளு என்று கேட்கும் பொழுது என்னோட வறுமை நீங்கணும், நானும் அதான் கேட்பேன், என்ன போன்ற பலகீனங்களும் அதான் கேட்பாங்க. உலகத்திற்கு கஷ்டமா இருக்குது, கஷ்டம் தான் போகணும் என்றுதான் நான் கேட்பேன். ஆனா ரபியா வறுமையில வாடியவர், பசியோடு இருக்கவர், அவர் கேட்டார் அசனுக்கு முலாபகத்தை நான் ஆயிருமே சொர்க்கத்தை நான் உங்களோடு இருக்கணும் என்று ஆசைப்பட்டார்னா, இந்த ஆசை நமக்கு தேவை, இந்த ஆசை ஆகமானது, இது வரவேற்கக்கூடியது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கு செய்தினா முஹம்மத் வாலி செய்தினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.